இணையத்தால் இணைந்த இனிய உறவுகளுக்கு தமிழன் விஷனின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோமே. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போருடைய பதிவுகளை நீங்கள் தொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஆதரவு தாங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சுவரின்றி சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனை நோக்கி நம்ம போகிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் ஏழை எளியோருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படி போகும்போது பணப்பிரச்சனைனால அந்த மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது ஏழைகளுக்கு இது கிடைக்காமல் பேரக்கூடாங்கிறதுக்காக அரசால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த ஆண்டுக்கு 72,000 வருமானத்துக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மருத்துவ காப்பீடு திட்டம் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கலாம். இது அப்ளை பண்ணக்கூடிய முறையும் அது அப்ளிகேஷன் சம்மந்தமாக தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோமே. இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அனைத்து ஆட்சியர் அலுவலகம் அல்லது தாலுகா ஆஃபீஸில் கண்டிப்பாக இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயுமே நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மில் மேலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மோட ஓவரால் வடிவம் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஃபார்ம் ஆகும். இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேப்டாப் நம்பர், கார்டு ஐடி நம்பர், டேட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நீங்கள் ஃபுல்லப் பண்ண தேவையில்லை. மேலே டேட்டு மட்டும் என்ன எழுதிக்கோங்க, அந்த டேட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் எழுதினா போதுமானது. ஆண்டு வருமானம் 72,000 சொல்லிட்டு குறிச்சிருக்காங்க, அதை விட்டுருவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத் தலைவர் பேர் கேட்டிருக்காங்க, அதை நீட்டாக எழுதிக்கோங்க. தகப்பனார் பேர், கணவர் அல்லது பேர் கேட்டிருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. ஆண் பெண்கிறத குறிச்சிக்கோங்க, பிறந்த தேதி குறிச்சிக்கோங்க, தொழில் என்ன தொழிலோ அதை எழுதிக்கோங்க. குடும்ப அட்டையோட எண் கேட்டிருக்காங்க, புது அட்டையில் உங்களுக்கு நம்பர் இருக்கும், அந்த அட்டை அந்த நம்பர் எழுதிக்கோங்க. ரேஷன் ஷாப் நம்பர், அந்த ரேஷன் கடையோட நம்பர் ஒன்று இருக்கும், அதையும் கேட்டு எழுதிக்கோங்க. நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, கதவிளக்கம், ஊர், வட்டம், மாவட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க வட்டம் ஊர் எல்லாமே கேட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. கைபேசி என்ன எவ்வளோ தெளிவாக எழுத முடியுமோ அவ்வளோ தெளிவாக எழுதிக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வரும். தபால் குறியீட்டு எண், பின்கோடு கேட்டிருக்காங்க, அதையுமே நீட்டாக எழுதிக்கோங்க. குடும்ப உறுப்பினரோட விவரம் கேட்டிருக்காங்க, நீட்டாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது எல்லாமே நீட்டாக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஆணா பெண்ணாங்கிறத தெளிவாக போட்டுக்கோங்க. வயது கொடுத்துக்கிடுங்க, உறவு முறையும் கொடுத்துக்கோங்க. என்ன அப்பா மகன் அந்த மாதிரி உறவுகள் என்ன உறவோ அதை போட்டுக்கோங்க. என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை அவங்க எழுதிக்கிடுவாங்க, அதை அப்படியே பிளாங்காக விட்டுக்கோங்க. உறுப்பினருடைய கையொப்பம், இடது கை பெருவிகை ரேகை கேட்டிருக்காங்க. உங்களுடைய கையொப்பம் இடது கை வலது கை வச்சிடக்கூடாது, இடது கை பெருவிகள் ரேகையில் இங்க் பாட்டிலில் இருக்கக்கூடிய பேட தொட்டு கையை தொட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்ததாக அங்கீகரிப்பட்ட அலுவலருடைய சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களுக்காங்க நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆரையுடைய சைன் கண்டிப்பாக அதில் தேவை. அவங்க அது எல்லாமே ஃபுல்லாக பண்ணி எவ்வளோ ரூபா உங்களுக்கு வருமானங்கிறத பார்த்து எடுத்து அவங்க சைன் போட்டுக்குவாங்க. வருமான சான்றிதழ் நீங்கள் எடுத்து வச்சு அதை உங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இதை அவங்க ஃபுல்லாக பண்ணி தந்துடுவாங்க. அலுவலக முத்திரையை போட்டிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கையெழுத்து சார் போட்டுருக்கிடுவாங்க. இது கீழே இருக்கக்கூடிய நீங்கள் எதுவுமே ஃபுல்லப் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இடத்துல ஃபுல்லப் பண்ணிக்கலாம். மாவட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிடுவாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்கி உங்களுக்கு ஒரு 4 மாதங்களுக்குள்ளே அந்த கார்டு வர்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஐட்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பேரை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பழைய ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டு எல்லாத்துடைய ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மையும் ஃபுல்லப் பண்ணி அவங்கள்ட்டே சைன் வாங்கிட்டு கொண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தந்துடுவாங்க. ஒரு என்ரோல் நம்பர் தருவாங்க. கார்டு வராட்டாலுமே கூட அவங்க தரக்கூடிய அந்த நம்பரை வச்சு நீங்கள் நேரடியாக உங்களுடைய மருத்துவ காப்பீடு சம்மந்தமாக எல்லா மருத்துவமனைகளுக்கும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு முக்கியமான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும். இதுபோல் நல்லோடு பதிவில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.